அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சத்சங்கத்தில் வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இப்ப எல்லாருக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு ஐயாவோட ஓபன் டிஸ்கஷன் வச்சுக்கலாம், ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம், ஓகே, நம்ம தெளிவு ஞானம் பெறுவதற்கு. இதுக்கு ஹேண்ட்ஸ் ரைஸ் என்ன ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐயா ஏற்கனவே கேள்விகள் கேட்டு வச்சிருக்காங்க சாட்ல, இங்க இன்னும் ரைஸ் ஆகல, சோ அங்க போயிடுறோம். முதல்ல அங்க போகும்போது ஐயாவோட பவன்ல இருந்தவங்க, இந்த கேம்ப்ல இருந்தவங்க முதல்ல வர்றாங்க, இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. இந்த வீடியோ எப்படியும் 400-500 பேர் பாக்குறீங்க, இந்த பாக்குறவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கேள்வி, ஐயா நல்லா தெரியுதா? ஐயா ஃபுல்லா வரவரையா தான் தெரியுது, அதாவது முழு பெரிய ஸ்கிரீனா இருக்கு, கொஞ்சம் இந்த ரைட் ஹேண்ட் சைடுல உள்ளது கொஞ்சம் மறையுது. பான்ஸ் கம்மியா தெரியுதாயா, எப்படி தெரியுது? பான்ஸ் பான்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா தான் தெரியுது. அப்ப நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், நல்லா இருக்கு. அப்ப சரி, அப்ப எல்லாம் அவங்க நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். நான் பெருசா தெரியணுமோ சொல்லிட்டு பெருசா பண்ணேன். இது பாபுலையுடைய இது ஃபேஸ் என்ன பண்ணி கீழே இறங்குற மாதிரி. இப்போ தெரியுதாயா? ஆ தெரியுதுயா. ஓகே ஓகே, படிக்கிறேயா? ஐயா குழந்தைகள் கன்னியாக எதையும் செய்வதில்லை, ஏனென்றால் அந்த மாதிரி தாட்ஸ் அவர்களுக்கு வருவதில்லை. ஆகவே அவர்கள் கில்ட்டியாக ஃபீல் செய்வதில்லை. அறிவின் வளர்ச்சியால் கன்னிங் ஆகவும் செல்ஃபிஷ் ஆகவும் நடந்து கொண்டவுடன் வரும் கில்ட்டி ஃபீலிங் ஏற்படுத்தும் வலியை பொருட்படுத்தினால்தானே திருந்த முடியும். வெளிப்புற வேலைகளில் இன்னசென்டாக கள்ளம் கபடம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்படின்னு சுவாமிநாதன்ங்கிறவர் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. இல்லை, இப்போ இதில் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, அதாவது அதுதான் இயற்கை. குழந்தைகள் வந்து எப்போ கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் ஃபீல் பண்ணுதோ அப்போவுமே அது கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிடுது, அப்போ போராட்டமும் வந்துடுது. அதுதான் இயற்கை. இப்போ நம்ம வந்து குழந்தைகள் அப்படி தான் இருக்கோம், டெவலப் ஆக ஆக இந்த குழந்தைத்தன்மை இழந்துரும், அதுதான் இயற்கை. அப்புறம் நம்ம வந்து அடல்ட் ஆகி வரும் பொழுது இன்னோசன்ட் ஸ்டேட்டு போயிடும், பிரச்சனைகள்லாம் நம்ம சுமப்போம். இப்போ பிரச்சனைகளை சுமந்துகிட்டு இருக்கும் பொழுது பழையபடி நம்ம எப்படி அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது தான் நம்முடைய எல்லாருடைய பிரச்சனை. அது இது குழந்தைகளுக்கு பிரச்சனை கிடையாது, குழந்தைகள் தான் வந்து அது அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்லேருந்து விடுபட்டாலும் கூட எடுத்த இடத்துல அது மெச்சூரிட்டிக்கெல்லாம் போகாது. அந்த நேரத்தில் அறிவு வளரும், இன்னோசன்ட் ஸ்டேட்டு குறையும், பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள போராட்டம் இருக்கத்தான் செய்யும். பிறகு நாம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. அதனால் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இது காமன் ஃபேக்ட். அது இப்போ நாம சிந்திக்கலாம், நாம வந்து எப்படி நடந்துக்கிடணுன்றது அந்த மனசு அளவில் நாம் வந்து இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். செயல் அளவில் நம்ம வந்து ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறைக்கு நம்ம வரணுங்கிற இதை நாம தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். குழந்தைகளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இப்போ நமக்கு அதை அவங்க புரிய வச்சான்னு சொன்னால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிடுவாங்க. புரியாத வரைக்கும் அவங்க எல்லாரையும் மாதிரி தான் ஒரு பிரச்சனையோடு தான் இருப்பாங்க. அது ஆரம்பத்தில் இன்னோசன்ட் ஸ்டேட்டு எந்த அளவுக்கு வேல்யூ பலத்தை இழக்குதோ அந்த அளவுக்கு அவங்க பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். அதனால் அது காலப்போக்கில் அவங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ நம்ம அவங்கள பற்றி நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால்,
அவங்களுக்கு அறிவிக்கிறது வேண்டியது நம்ம கடமை. அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை காப்பாற்றுறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம கற்றுக் கொடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே அறிவை தான் கற்றுக் கொடுக்குற மொழியே இன்னோசன்ட் ஸ்டேட்டை காப்பாற்றுறதுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கறது இல்லை. அந்த பணியும் நாம செய்யலாம். அடுத்தையா ராம்ங்கிற ஒரு ஆன்சர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ராம் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயாவுடைய ஃபேஸ் என்ன கொஞ்சம் கீழே இறக்குங்க. ஓகே ஓகே, ஒன்றுதான் அந்த கேமரா பார்த்து பேசுறதுக்கு மாதிரி இருக்கும். ஆ ஓகே, என்ன வேணா கொஞ்சம் ரைட்ல நாட்டிடுங்க. ஓகே ஓகே. ஒரு கேள்வி ஒண்ணுயா, நீங்க அகத்துல வந்து அது போக்கற விட சொல்றீங்கல்ல? ஆமா. அது வந்து அக்செப்டன்ஸா இல்ல வந்து கண்டுக்காம விட்டுறதா? இக்னோரன்ஸா? அக்செப்டன்ஸா இக்னோரன்ஸா? அக்செப்டன்ஸ் தான். ஏன்னா அகத்தில் வந்து உங்களை கேட்டுக்கிட்டு வர்றதில்லை. அதனால் உங்களுக்கு நீங்கள் அதை அதை விடணும்னுட்டு சொல்லி உங்களுக்கு நீங்கள் விட சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் அது அதுவாக வந்துகிட்டு இருக்கிறப்பையும் விடணும்னுட்டு சொல்கிற கேள்வியே கிடையாது அது. அதனால் அது அதுவாக வந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது. அக்செப்ட் பண்ணிங்கன்னா சில எண்ணங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த ரொம்ப மோசமான எண்ணங்கள்லாம் வருது. இல்லை, அக்செப்ட் பண்ணுன்னு சொன்னால் அதுக்கு சம்மதம் கொடுக்கறதுங்கிற அர்த்தத்தில் இல்லை. உங்களை மீறி வருதுன்னு எடுத்துக்கிட்டா போதும். உங்களை மீறி வருதுன்னு எடுக்கிறது தான் அக்செப்டன்ஸ். அப்படியே நீங்க அதை வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதுங்கிற அர்த்தம் இல்லை. உங்களை மீறி வருது, உங்களுக்கும் அதுக்கும் பொறுப்பு இல்லை, அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்கிறத ஃபீல் பண்ணிக்கிடுங்க. அது அதுவா வருது, அதுவா வர்றதுக்கு நீங்க எப்படி பொறுப்பாக முடியுங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. உங்க ரோல் என்னன்னு சொல்லி சொன்னா செயல்ல தான் உங்க ரோல் இருக்கணும். அந்த அகம் சார்ந்த உணர்வுகள் உணர்ச்சிகளில் உங்களுக்கு ரோலே கிடையாது, அவ்வளோதான். அதனால நீங்க தேவையில்லாமல் அதை போய் நீங்க சங்கடப்பட்டு இருக்க வேண்டியது. அது அதான் வந்துட்டு போகுதுன்னு கூட, ஏன்னா வரக்கூடாத தாட்டு வருது, வந்துட்டு போட்டுன்னு சொல்லி அனுமதி கொடுக்கறது இல்லை. அது அது உங்களை மீறி வருதுன்னு எடுக்கிறத எடுத்துக்கிடுங்க. அது அது உங்களை மீறி நடக்கிற செயல்ட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இறைவன் செயல்ட்டு எடுக்கிறதுன்னா என்ன? நாம செய்யலன்னு தானே அர்த்தம். எல்லாமே அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். மொத்தத்துல வந்து நீ உங்களுடைய செயல் இல்லைங்கிற ஒரு அணுகுமுறைக்கு வரணுங்கிறதான் மெயின். அதனாலதான் எல்லாமே இறைவன் செயல்னு சொல்றதுமே அது என்னுடைய செயல் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடுறதுக்கு தான். இறைவன் செயல்னு சொன்னா இறைவன் தான் இதை வந்து நடத்துறாருன்னு சொல்லி அப்படி ஒரு கான்செப்ட் வரணுங்கிற அர்த்தம் இல்லை. நீங்க அதை செய்யலை, அதுவா நடக்குன்னு எடுத்துட்டாலும் சரி, இறைவனே நடத்துறான்னு எடுத்துட்டாலும் சரி, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அதை சரி பண்ற வேலை கிடையாது. ரெண்டாவது வந்து முடிஞ்ச பிறகுதான் வந்ததே தருது. அப்போ முடிஞ்சு போனதை சரி பண்ண யாராலையும் முடியாது. அதனால அது சம்பந்தமா நமக்கு ஒரு நமக்கு எந்த பொறுப்புமே இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணுங்கிறது தான் நோக்கம். அதாவது அது வர்றதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, ஆனாலும் வந்துட்டு போகுது. அந்த மாதிரி ஆமா, பொறுப்பு கிடையாது. பட் இருந்தாலும் அது வந்து செயலுக்கு தேவையானது இருந்துன்னு சொன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிடலாம். சரிங்க சரிங்க. ஆமா, நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ராம். பிடிக்காதவர் வரும்போது 20 அடி தூரத்தில் பார்க்கும் போதே கோபம் வர ஆரம்பிக்கிறது. ஏற்பட்ட கோப உணர்ச்சி முடிந்து செல்லும் தருவாயில் தான் நான் உணர்வதாக படித்துள்ளேன். கோப உணர்ச்சியும் வேண்டாத நபர்களும் நிகழ்வும் ஒருங்கிணைந்து தானே உள்ளது. கோப உணர்ச்சி முடிந்து செல்லாமல் நிகழ்வுகள் சேர்ந்து சைமல்டேனியஸ் ஆக அல்லவா வருகிறது அப்படின்னு. அதாவது நீங்க பிடிக்காத நபர் வந்து 20 அடி இல்லை,
இருநூறு அடி தூரத்துல வந்தாலுமே கோபம் வந்துடும். அதனால நமக்கு நமக்கு அவரை ரெகனைஸ் பண்ற தூரத்துல வந்தா போதும். எங்க வந்தாலுமே நம்ம வேண்டாதவர் நீட்டு ஒரு எண்ணம் வந்துட்டோம்னாலே அதை சார்ந்த ஒரு ஒரு ரியாக்ஷன் தானே. எந்த ரியாக்ஷனுமே அதோட எல்லாமே மொமெண்டரி தான். சப்போஸ் வந்து அந்த கோபம் சஸ்டைனா வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னா பழையபடி நீங்க அதே கான்செப்ட் இருக்கிறீங்க. அது அதனால புதுசு எப்ப என்ன எப்படி இருந்தாலுமே நமக்கு எந்த உணர்வுமே கான்ஸ்டண்டா இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் இருந்தாலும் அது எல்லாமே மொமெண்ட்ரி தான். அதெல்லாம் மூமெண்ட் பை மூமெண்டா தான் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு கான்ஸ்டண்டா இருக்கிறதுங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. அதாவது இது வந்து நம்ம டெக்னிக்கலா பேசும்போது டெக்னிக்கலா பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே மொமெண்ட்ரியா தான் இருக்கு. அந்த மூமெண்ட்ஸ் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. திருப்பி திருப்பி சிமிலர் மூமெண்ட் வர்றதுனால ஒரே இது கண்டினியூரா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம நாக்கில் ஒரு இனிப்பான சுவையை நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு ஒரு ஸ்வீட்டை வாயில போடுறோம். அப்போ நம்ம என்னன்னா அந்த சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த இனிப்பு வந்து கான்ஸ்டண்டா இருக்கிற மாதிரி நமக்கு தருது. பிரேக்கே இல்லாமல் கான்ஸ்டண்டா இருக்கிற மாதிரி தருது. ஆனால் அங்கேயுமே அந்த இனிப்பு சுவைங்கிறது கூட மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு தான். பழசுங்கிறதே கிடையாது. புதுசு புதுசாக வந்துகிட்டு இருக்கு. நீங்க ஆனால் சிமிலரா இருக்கிறதுனால ஒரே இது கான்ஸ்டண்டா கண்டினியூஸா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. இதே மாதிரி தான் நம்முடைய மன அனுபவங்களும் இதே மாதிரி தான். எல்லாமே ஒரே அனுபவங்கள் மாதிரி சிமிலரா திருப்பி திருப்பி வர்றதுனால அது ஒரே இது வந்து கான்ஸ்டண்டா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதனால இது எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு அப்புறம்தான் நமக்கு அதை பத்திய ஒரு செய்தியை நமக்கு போகுது. நம்ம ரெகனைஸ் பண்ணிக்கிடுறோம். ரெகனைஸ் பண்ற பிறகு அடுத்தாப்புல தொடர்ந்து வரும் பொழுது அதை ரெகனைஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெகனைஸ் பண்ணதான் திருப்பி வர்றதுனால வந்ததே திருப்பி கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல நம்ம இருந்துக்கிடணும். அதனால இது அது அதனுடைய இயற்கை. அது இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா அதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாமே இது இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. செய்யறதுக்கு என்னங்கிறத மட்டும் பாருங்க. செயல் தான் நமக்கு முக்கியம் ஒழிய எமோஷன்ஸ்ங்கிறதெல்லாம் ரியாக்ஷன் தான். அது ஆக்ஷனே கிடையாது. எல்லா எமோஷனுமே ரியாக்ஷன் மாதிரி வர்றது. நம்ம ஆக்ஷன்ல நம்ம என்ன பண்ணணுங்கிறதா முக்கியம் ஒழிய ரியாக்ஷன் வந்து வந்துட்டுது. அது ஏதோ ஒரு வகையில ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வந்துட்டு போறது. அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து செயலுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். கண்ணாடியில் தெரியற ரிஃப்ளெக்ஷனை பார்த்துக்கிட்டு நம்ம தலை வாரிடுற மாதிரி கண்ணாடியில் தெரியற ரிஃப்ளெக்ஷன் முக்கியமே கிடையாது. அதில் போய் நம்ம அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தலை வாரதுக்கு தேவை இருந்ததுன்னா தலை வாரிடுங்க. தலை வாரதுக்கு வேண்டியது இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளோதான். ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரைஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாடி நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் இருக்கு. அவரே சுவாமிநாதன் சென்னை அவரே கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா தூக்கம் குறித்து, இது வந்து ஒரு வேண்டுகோள் மாதிரி இருக்கு, கேள்வி கூட இல்ல. ஐயா தூக்கம் குறித்து ஸ்பெஷலா கலந்துரையாடல் செய்தது போல ஒரு நாள் கோபம் குறித்தும் மற்றொரு நாள் பயம் குறித்தும் ஒரு 15 நிமிடங்கள் நீங்கள் உரை நிகழ்த்திய பின் கலந்துரையாடல் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வச்சிருக்காங்க. ஐயாவுக்கு கன்சிடர் பண்ணுங்க. சரி, அதை நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம அதை செயல்படுத்தணும். இப்போ தான் நமக்கு நிறைய டைம் இருக்கு. என்ன ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் நாம அமைச்சுக்கிடலாம். அதை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிடுவோம். நெக்ஸ்ட் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஓகே, அங்க இன்னும் ஒரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா இது ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதாயா? அல்ல ஃபான்ட்ஸ் கொஞ்சம் குறைக்கலாம். கரெக்ட், தெரியுது தெரியுது. தெரியுதாயா? சரி, ஓகே, நான் படிக்கிறேன். இது பிரான்ஸ்ல இருந்து கேட்டிருக்கேன் நினைக்கிறேன். பிரபா பிரான்ஸ். வணக்கம் ஐயா, தாங்கள் குழந்தைகள் எப்பொழுதும் பிரவாகத்தில் இருப்பதாக கூறுகிறீர்கள். அப்படியானால் ஒரு 5 வயது குழந்தை தன் தாயை இழப்பதாக வைத்துக் கொள்வோம். அது தன் தேவைகள் அனைத்திற்கும் தாயையே நம்பி இருந்த நிலையில் தாயின் எதிர்பாராத இழப்பினால் ஏற்பட்ட பாதிப்பையும் துக்கத்தையும் வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அக்குழந்தைக்கு மன துயரம் இல்லை என்று கூற முடியுமா ஐயா? உண்பதும் உறங்குவதும் கூட அதற்கு சிக்கலாகத்தானே இருக்கும். அப்படியானால் இப்படிப்பட்ட தருணங்களில் குழந்தைகள்
தங்கள் பிரவாகத்தன்மையை இழந்து விடுவார்களா ஐயா அப்படின்னு கேட்டிருக்க. அதாவது பிரவாகங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி சொன்னா, நம்ம ஒரு கண்ட்ரோல்டா நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு கண்ட்ரோல்டா இருக்கணும், அந்த கண்ட்ரோல்டா வச்சுக்கிடுறதுக்கு தான் பிரவாகம் உதவி பண்ணுங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டியதில்ல. அதாவது சொல்லி சொன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து வருத்தப்படலாம், கோவப்படலாம், ஆத்திரப்படலாம், மகிழ்ச்சி வெளிப்படலாம். அது எந்த உணர்வு வெளிப்படுத்தினாலும் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். அதில் நம்ம செய்யக்கூடாத ஒன்றை செய்கிறோங்கிற ஒரு ஃபீலிங் அதுக்கு இருக்காது. அது ஓப்பனாக அது பாட்டுக்கு ஃப்ரீயாக வெளிப்படுத்திடும். அந்த ஃப்ரீயாக வெளிப்படுத்துகிற தன்மையை தான் நம்ம வந்து ஃப்ரீ ஃப்ளோன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்கிறோம், ஒரு பிரவாகம்னு சொல்கிறோம். அதனால அது வந்து அந்த குழந்தைகள் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. அது வந்து இப்போ சொல்ல போனால் 5 வயசு குழந்தை வந்து தாயை இழந்துட்டதுன்னு சொல்லி சொன்னால் அது வருத்தமாக ஏதோ ஏற்பட்டுனா அதையும் ஃப்ரீயாக வெளிப்படுத்தும். அதெல்லாம் நம்ம வருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணணுங்கிற மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது தான் பிரவாகத்துக்கு எதிரானது. வழியை செலக்ட் பண்ணி இது செய்யக்கூடியது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணி நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் பிராகத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணும். குழந்தைகள் வந்து இன்னும் அதுக்கு மெச்சூரிட்டி ஆகலையே, கொஞ்சம் வயசாக ஆக தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்த உணர்ச்சியை வெளியே காட்டலாமா, அந்த உணர்ச்சியை காட்டக்கூடாதாங்கிற மாதிரிலாம் இது வரும். அப்புறம் இந்த உணர்ச்சிகள் தேவையில்லாமல் நமக்கு நம்மளை டாமினேட் பண்ணதை இதை எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் அப்போ தான் வரும். அதனால் இது வந்து தன்னுடைய எமோஷன்ஸை ஃப்ரீயாக வெளிப்படுத்துறதுங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் பிரவாகம்னு நம்ம சொல்கிறோம். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் குழந்தைகள் வந்து அந்த பிரவாகத்தில் இருக்குது, அந்த லிபரேஷனில் இருக்குன்னு சொல்கிற காரணம் அது வந்து அந்த அது எல்லாத்தையுமே ஃப்ரீ எக்ஸ்ப்ரெஷனில் இருக்குங்கிறது. பிறகு அதுக்கப்புறம் நம்ம மெச்சூரிட்டி ஆக ஆக அந்த ஃப்ரீ எக்ஸ்ப்ரெஷன் நம்மளை விட்டு போயிடுது. அதுவும் இயற்கையாக தான் இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கு வந்து அறிவுடைய வளர்ச்சி இல்லாததுனால அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் வந்து தடைபடாமல் அந்த ஃப்ரீ எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. பிறகு அதுக்கப்புறம் நம்ம தெரிய வேண்டிய இது சரி இது தப்புன்னு சொல்லி நாமளே சில முடிவுகளுக்கெல்லாம் வர்றதுனால அந்த ஃப்ரீ எக்ஸ்ப்ரெஷன் விட்டு நம்ம இழந்துடுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃப்ரீ எக்ஸ்ப்ரெஷன் சொல்லி பிறகு நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த லிபரேஷனுக்கு நம்ம வந்து ஒரு ஞானம் இதெல்லாம் ஏற்பட்டு லிபரேஷனுக்கு வந்த பிறகு தான் அந்த ஃப்ரீ எக்ஸ்ப்ரெஷனை பழையபடி நம்ம வச்சுக்கிடுறோம். அந்த அதுலேயுமே கூட என்னென்னா ஃப்ரீ எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது சைக்கலாஜிக்கலாக தான் ஃப்ரீ எக்ஸ்ப்ரெஷனாக இருக்க முடியும். மொழியே ஃபிசிக்கலாக ஃப்ரீ எக்ஸ்ப்ரெஷன் அவசியம் இல்லை. அதனால் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து உங்களுடைய மன அனுபவங்களை எந்த எதிர்ப்புமோ வரவேற்புமோ இல்லாமல் அதுபோக்கில் இயங்க விடுறதுக்கு பேர் தான் அந்த லிபரேஷனுங்கிறது. அது குழந்தைகள்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னன்னு சொன்னால் அதுக்கு இன்னும் அறிவு வளரலைங்கிறதுனால. அப்புறம் அறிவு வளர்ந்த பிறகு அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு தான் பழையபடி அதே நிலைக்கு வர முடியும். இப்போ கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரைஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க. அம்பராஜன் எஸ்எம் அவங்க ஐயாவோட பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். அம்பராஜன் நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா நீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில எங்க? பாடி அண்ணா நகர். சரி சரி. பாடியில இருந்து பேசுறேன். நம்ம பார்த்த அகத்தில் வந்து ஒரு குழந்தைத்தனம், அதாவது அறிவில்லாத சூழ்நிலை அகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அதை பயிற்சி அதுக்கு எதுவும் இருக்காயா? அப்படி இருந்தால் சொல்லுங்கள். அதோட சில பேர்ட்ட நம்ம பேசுகிறப்ப நம்மளுடைய இந்த அகத்தில் வந்து ஒரு குழந்தைத்தனமாக இன்னசென்ட்டாக இருங்கன்னு அவங்கள்ட்ட சொல்கிறப்ப அவங்கள்ட்ட அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி இப்படி இருங்கன்னு சொல்கிறது எப்படியா சொல்கிறா? அவங்கள்ட்ட பிள்ளைங்ககிட்டயோ நண்பர்கள்ட்டையோ வெளியே வந்து அறிவால சிந்திங்க செய்யுங்க, அகத்துல வந்து குழந்தைத்தனமா இருங்கிறத நம்ம எந்த ரூபத்துல அவங்களுக்கு எழுதிச்சோன்னா அவங்களுக்கு ஈஸியா அவங்க கேட்ச் பண்ணுவாங்க ஐயா? இல்லை, இப்போ அவங்கள்ட்டெல்லாம் நம்ம வந்து இந்த குழந்தைத்தனம் அது இதெல்லாம் பத்தி அந்த மாதிரி சொல்ல முடியாது. பொதுவா வந்து பேசுறவங்கிட்ட வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அணுகுமுறையில இருக்கிறாங்க, அவங்க போற போக்கில் போய் தான் அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். டெர்மினாலஜியை வந்து இந்த டெர்மினாலஜிலாம் கண்டான்னு சொன்னால் அவங்களுக்கு இது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டே கூட இல்லாமல் கூட இருக்கலாம். இது என்ன இதை கன்வே பண்ணுது எதை மீன் பண்ணுதுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் தேவையில்லாமல் டெர்மினாலஜியில் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது.
மொத்தத்துல வந்து ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பிரச்சனையோட இருப்பாங்க. அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி ஃப்ரீ ஆகுறதுங்கிறத கற்றுக் கொடுங்க. அந்த ஃப்ரீ ஆகுறதுனால வந்து அதை நம்ம சொல்லும் பொழுதுதான் மனசளவுல ஃப்ரீ ஆகுறது தான் நம்ம ஃப்ரீ ஆக முடியுங்கிறத சொல்லும் பொழுது மனசளவுல ஃப்ரீயா இருக்கிறது தான் குழந்தையா இருக்கிறதுங்கிறது. அது செயல் அளவுல நம்ம குழந்தையா இருக்க கூடாது, செயல் அளவுல நம்ம மெச்சூர்டா தான் இருக்கணும், அறிவுபூர்வமா தான் இருக்கணும். அதனால நீங்க வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அந்த நபருக்கு தகுந்த மாதிரி மொத்தத்துல நாம புரிஞ்சுக்கிடணும். நாம புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நம்ம புரிதலாம் அடுத்தவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றதுங்கிற கட்டத்துக்கு வரும். அதனால முதல்ல நீங்க உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு நீ எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நீங்க அந்த மனசை கம்ப்ளீட்டா கீழே இறக்கி வச்சிருங்க, மனசு சுதந்திரமா இயங்க விட்டுருங்க, அதை முதல்ல நீங்க கற்றுக்கிடுங்க. அதே மாதிரி புறத்துல செயல்படுறத அறிவுபூர்வமா எப்படி செயல்படணுங்கிறதையும் கற்றுக்கிடுங்க. பிறகு நீங்க உங்களுக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு பாருங்க. அவங்களுக்கு இந்த புக்கு கொடுத்து படிக்க சொல்றப்ப எந்த புக்கு முதல்ல கொடுத்து படிக்க சொல்றாங்க? குவாரண்டைன் முடிஞ்சோன்னு அந்த கோவிட் 19 முடிஞ்சோன்னு அனுப்புறேன் கேட்டு. முதல்ல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா நம்ம பேசுறவங்களுக்கு எந்த புக்கு கொடுத்து படிக்கணும் அது கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா அது கொடுத்து. ஏன்னா நம்மளுடைய எளிமையான இந்த ஞானம் வந்து ரொம்ப பேருக்கு போய் சேரணும்னு ஒரு ஆவல்ல ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் இப்படி எல்லாம் பேசுறப்ப இந்த மாதிரி இருக்குன்னே கூட ஒரு 10 பேருக்கு லிங்க் அனுப்பிச்சேன், பாருங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. நானும் நம்ம வகுப்புல கலந்துக்கணும்னு ஒரு ஆசை இருந்தேன். அது அந்த புக்கு அதாவது பொதுவா வந்து அந்த ஆன்மீகங்கள் இதுல எல்லாம் ஆராய்ச்சிகள் பண்ணப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, முதல் புக்கு வந்து ஞான விடுதலைங்கிறது முதல் புக்கு, ரெண்டாவது புக்கு வந்து கவலைகள் அனைத்து தீர்வு ரெண்டாவது புக்கு, மூணாவது புக்கு வந்து தியானத்தை விடு ஞானத்தை பெறு, நாலாவது வந்து ஞானப்பட்டறை. இந்த நாலு புக்கு தான் மெயினா உள்ளது. அதுக்கப்புறம் சொன்னா அந்த ஆகாமிய கர்மாங்கிற புக்கை கொடுக்கலாம். அது வந்து ஜெனரல், நீங்களும் ஞானே ஆகலாம், ஆகாமிய கர்மாங்கிறதெல்லாம் ஜெனரலா கொடுக்க வேண்டியது. சிலவங்க வந்து அமே ஒன்றும் ரொம்ப ஒன்றும் இதாக இருக்க மாட்டாங்க, ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமுள்ளவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க கவலையில் நினைத்திருக்கும் தீர்வுங்கிற ஒரே புக்கம் மட்டும் கொடுத்தா போதும். அவங்களுக்கு ஓரளவு அதுவே அவங்களுக்கு, அவங்க வந்து ஒரு திங்கரா இருப்பாங்க, இந்த மாதிரி ஆன்மீக நீட்டெல்லாம் போட்டு ரொம்ப அலட்டிக்கணுமாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து கவலையில் நினைத்திருக்கும் தீர்வுங்கிற மாதிரி மற்றபடி இல்லைங்கன்னா ஞான விடுதலை, கவலையில் அணிச்சிருக்கும் தீர்வு, தியானத்தை விடு ஞானத்தை பெறு, ஞானப்பட்டறை, இந்த நாலு புக்கையும் கொடுக்குற மாதிரி வச்சுக்கிடுங்க. ஆகாமிய கர்மாவை அடிஷனலாக கொடுங்க. சரிங்க, நன்றி. நன்றி கம்பராஜன் அவர்களே. நெக்ஸ்ட் சதீஷ் இளங்கோவன் அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க, அன்மீட் பண்றாங்க. சதீஷ் இளங்கோவன் நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், இஃப் பாசிபிள். ஹலோ ஐயா, வணக்கம். ஆ வணக்கம் ஐயா. ஒரு கேள்வி, தொடர்ந்து நெகட்டிவ் தாட்ஸ், ரெபியூட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது அது ஓவர் பவர் பண்ணுது ஐயா, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஓ, ஒரு தாட்டதுன்னா அது தாட்ட திங்கிங் ஆக்காம விட்டுடலாம். பட் ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாசமாவோ ரெண்டு மாசமோ தொடர்ந்து மூணு மாசமோ அந்த ரெபியூட்டேஷன் ஜாஸ்தியா வரும்போது அது சில இதுகளுக்கு வந்து இப்போ இறை நம்பிக்கைன்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா. நீங்க ஏதாவது ஒரு இறை நம்பிக்கையோட இருந்தீங்கன்னு சொன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க கொடுத்துருங்க. ஏன்னா ஃபியூச்சரை பத்தி தானே ப்ராப்ளம், உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துற ஃபியூச்சர் தான். ஃபியூச்சர் வந்து அன்சேஃபா இருக்குமோங்கும் போது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபியூச்சருங்கிறது நிச்சயம் இல்லாத ஒண்ணு, அதனால நிச்சயம் இல்லாத ஒன்றை போய் நாம எதையோ ஒரு நிச்சயத்தன்மையை கொடுக்கறது தான் பயங்கிறது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி அதை வந்து நிச்சயம் இல்லாத ஒன்ன நிச்சயம் இல்லாதபடியாகவே வச்சுக்கிடுங்க. அதை சேஃபா வச்சுக்கிட்டு தான் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கடவுள் கையில கொடுத்துட வேண்டியது, அல்லது இயற்கையினுடைய கையில கொடுத்து ஏதோ ஒரு வகையில நீங்க பொறுப்பு எடுக்கக்கூடாதுங்கிறது அதுல மெயின். நீங்க பொறுப்பு எடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னா ஓகே, பொறுப்பு எடுக்கிற உங்களை அறியாமலே பொறுப்பு எடுக்கிற பழக்கம் ஆகி போச்சுன்னு சொன்னா இறைவன் கையில கொடுக்குற பழக்கத்தை மாத்திக்கிறாங்க.
இல்ல அது வந்து இந்த ஒரு ஹாபிட் பேட்டர்ன்லயே இருக்கிறதுனால சடனா அது வந்து கொண்டு போக முடியல, அது எதுக்காவது ஏதாவது வழி இருக்கு. புது புது ஹாபிட்டா ஃபார்ம் பண்ணிடுங்க அவ்வளவுதான். ஓகே நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே தேங்க் யூ வெரி மச் சதீஷ். நெக்ஸ்ட் சென்னையில இருந்து பத்மநாபன், பத்மநாதன் அவங்க வந்து பேச விரும்புறாங்க. அன்மியூட் பண்றேன் பத்மநாதன், நீங்க ஐயா ஐயாவோட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த யாமத்துல இதுதான் உயர்ந்த நிலை சொல்லிருக்கீங்க, நம்ம வந்து மனதுல வர எல்லாத்தையும் விட்டுடணும், புறத்துல மட்டும்தான் நம்ம செயல் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. புறத்துல வர அகத்துல இருக்கிறத மட்டும் நம்ம எல்லாத்தையும் விட்டுடணும், இதுதான் உயர்ந்த நிலை. இதுக்காக தான் எல்லாரும் தேடி போயிட்டு கடைசியா கண்டுபிடிக்கிற நிலையும் இதுதான் நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த இவ்வளவு கஷ்டமா எல்லாரும் இவ்வளவு பாடுபட்டு போன விஷயம் இப்ப நீங்க ரொம்ப எளிமையா கொடுத்துட்டீங்க ஐயா. இப்ப எங்க இப்ப இத அனுபவிச்ச நாங்க எல்லாருமே அந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறதா இது உறுதி ஐயா? இது இல்ல, அது உங்களுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க சிக்கல்ல உங்களுக்கு லாக் ஆயிருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னு சொன்னா ஃப்ரீ ஆயிட்டீங்க, உண்மையிலேயே நல்லா தான் இருக்குங்கிறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொருத்தர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை, நீங்க நல்லா தான் இருக்கீங்கன்னுட்டு இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை, நீங்களே நல்லா இருக்கீங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம. பிரச்சனை இல்லைன்னு சொன்னா பிசிக்கலா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சைக்கலாஜிக்கலா வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன்ல நீங்க எந்த ரிஃப்ளெக்ஷன்லயும் மாட்டிக்கிட மாட்டீங்க, வரும் போகுங்கிற மாதிரி அது ஒரு ஒரு ஈஸியா எடுத்துக்கிடக்கூடிய ஒரு மனப்பக்கம் உங்களுக்கு வந்துடும். ஆமா ஐயா. ஆனா இது வந்து இப்ப பெரும்பாலும் எல்லா ஞானிகளும் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு இல்லையா, ரொம்ப பெரிய விஷயமா ஒரு ஒரு கடினமான விஷயம் அந்த காலத்துல இருந்து இது வரைக்குமே அது கடினமா தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப வந்து அது ரொம்ப எளிமையா இருக்கும்போது அந்த அப்ப உள்ள அந்த கடினமா இருந்ததுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் எல்லாம் ஒரு ரொம்ப சாதாரணமா இருக்கும்போது அது ஏத்துக்கிற மாதிரி மனசு கொஞ்சம் இல்ல. இப்ப நீங்க வந்து இப்ப நம்ம இதையுமே கூட எடுத்த எடுப்புல நீங்க புரியணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்காது. நீங்க அந்த மாதிரி இதுகள் எல்லாம் முயற்சி பண்ணி வந்துட்டு இங்க வந்தா தான் உங்களுக்கு இதுமே புரியும். எடுத்த எடுப்புல நீங்க நம்மகிட்ட வந்தீங்கன்னாலும் கூட நம்ம என்ன சொல்றோங்கிறதே புரியாது. ஏதோ சைக்கலாஜிக்கலா என்னதோ சொல்றோம்ன்ற மாதிரி தெரியும். இது ஒரு 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 முக்கியமான வெயிட் உள்ள விஷயமாவே தெரியாது. நீங்க இது வெயிட் உள்ள விஷயமா தெரியும் போதுனால நீங்க ஏற்கனவே ஒரு ரவுண்ட் வந்திருப்பீங்க. ஒரு ரவுண்டை முடிச்சுட்டு வர்றதுனால அதுவுமே கொஞ்சம் டைம் எடுத்து தான் அந்த ரவுண்டை முடிக்க முடியும். எடுத்தப்பில் நீங்கள் அந்த ரவுண்டையும் முடிக்க முடியாது. அதனால் எல்லாமே ஒன்று தான். இதை இப்போ சொல்ல போனான்னு சொன்னால் இது பிஸ்னஸ் சிம்பிளாக இருந்தாலும் கூட அது கொஞ்சம் நீங்கள் வந்து ரீச் ஆகிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. ஐயா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், ரொம்ப பெரிய பிரம்மாண்டம், ஏன்னா வாழ்க்கையின் உச்சபட்சமே இதுதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, இதை தேடிதான் இது பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், எல்லாருமே வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஒரு மறைமுகமாவே இருந்திருக்கு. ஆனா இப்போ நீங்க இத ரொம்ப சாதாரணமா இது பண்ணிட்டீங்களே, இந்த பிரம்மாண்டம் வந்து அதே மாதிரி தன்மையில போகாம நீங்க ரொம்ப சாதாரணமா கொண்டு வந்ததுக்கு ஏதாச்சும் காரணம் ஏதாச்சும் இருக்கா? இல்ல, நாங்க அதை பிரம்மாண்டப்படுத்தி நாங்க 40 வருஷம் எல்லாம் கடும்பாடுபட்டிருக்கோம். ஆமாயா, அதுதான் சொல்றேன். நீங்க 40 வருடம் அரும்பாடு பட்டு இருக்கீங்க, அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயம். ஏன்னா இதுல எவ்வளவு உயிர்கள் வந்திருக்கும் போயிருக்கும். இதே மாதிரி ஞானிகள்ல இல்ல பெரியவங்க எல்லாம் வந்து 40 வருஷம் 50 வருஷம் இல்ல 100 வருஷம் கூட கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச விஷயம், அது உண்மையிலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயம் தான். அதுல ஏதோ மாற்று இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது எல்லாரும் மறைச்சு வச்சு அவங்க வந்து ஒரு குருகுலமோ இல்ல ஒரு ஆசிரமமோ அமைச்சு அங்கு வர்றவங்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்க ஒரு விஷயம், நீங்க இப்ப பப்ளிக்கா கொண்டு போறத நோக்கம் என்ன வச்சிருக்கீங்களா ஐயா? இல்ல, எப்படியுமே எல்லாருக்குமே தேவையான ஒண்ணுதான். இது பிராக்டிக்கலாவும் இருக்கு. அதனால இப்ப நம்ம வந்து அதனால இது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு தன்மையிலையும் இருக்கு. அதனால நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படினாலுமே நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு விளங்க வைக்கணும் இல்லையா? விளங்க வைக்கிறது தானே நம்ம நோக்கம். நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதே கோணத்துல அடுத்தவங்களும் புரியணும். அப்போ அதை பார்க்க போனான்னு சொன்னா இங்க மேட்டரும் சிம்பிள் தான், சொல்ல வேண்டிய விஷயமும் சிம்பிள் தான். எதுக்கு போட்டு நம்ம இடையில போய் அதை காம்ப்ளிகேட் பண்ணணுங்கிறதுனால சிம்பிளா சொல்றோம். பட் இருந்தாலும் அதை எடுத்துக்கிடுறவங்களுடைய இதுக்கு வந்து சில தகுதிகள் வேண்டியிருக்கு.
எடுத்தடுப்புல ஒரு சராசரி மனிதன் வந்து இதை புரிஞ்சுக்கிடுவாங்களாங்கிறது கஷ்டம்தான். ஆனா சராசரி மனிதன் கூட புரியுற விஷயமா தான் நம்ம சொன்னாலும் கூட சராசரி மனிதன் புரியறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தாலொழிய நம்ம விஷயம் சிம்பிளா இருந்தாலும் கூட அவங்களால எடுத்துக்கிட முடியாது. இத எடுத்த மாதிரியே கீழையும் வச்சிருவாங்க, வச்சுட்டு ஏதோ வேலைகளுக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்கள வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக, நான் அந்த ப்ரிப்பேர் பண்ற ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கையும் நாமளே பண்ணணும்னு சொன்னா இந்த நம்ம இதையும் ஒரு பிரம்மாண்டப்படுத்தினா தான் அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க் எல்லாம் பண்ண முடியும். அது அந்த வேலையும் நாம எடுத்த வேண்டான்னிட்டு நம்ம அதை எடுக்கல. இப்போ அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கை நம்ம எடுக்கிறோம்னு சொன்னா இன்னும் நம்ம இதை கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்தி தான் இதை பண்ணணும். அதனால ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கை நம்ம கீழே போட்டதுனால நம்ம மெயின் டச் அப் ஒர்க்கை மட்டும் தான் நம்ம வச்சிருக்கிறோம். அதனால டச் அப் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப போட்டு நம்ம சிரமப்பட வேண்டியதில்லை, சிம்பிளா முடிச்சுக்கிட்டோம் நம்ம வேலைய. பத்மநாதன் கேள்வி கேக்குறீங்களா? சரி, இவர் கனெக்ட் பத்மநாதன் கேள்வி உண்டா? நீங்க டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இல்ல, லைன்ல தான் இருக்கேன். எனக்கு கனெக்டிங் ஏதோ நடுவுல கட் ஆகி போச்சு ஐயா. சரிங்க, ஐயாட்ட கேட்க வரும்னா நீ கேட்டு முடிச்சிருங்க. ஆ சரி ஐயா. ஐயா, இப்போ ஒரு படம் பார்க்கும்போது அது கிளைம் அது பொறுமையா பார்த்துட்டு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒரு ஒரு இன்பமா இருக்கு, இல்ல ஒரு முடிவு வந்து கொஞ்சம் நமக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இந்த இந்த ஞானம் வந்து நீங்க இப்ப இது பண்ணிருக்கீங்க, இப்போ ஈஸியா தெளிவா கொடுத்துருக்கீங்க. இப்ப எல்லாருக்கும் போய் சேரணும்னா அவங்க இந்த மாதிரி தானே விரும்புறாங்க எல்லாருக்கும். எந்த மாதிரி? ஏய், ஒரு படம் பாக்குற மாதிரி கடைசியா கிளைமாக்ஸ் பாக்குற மாதிரி தானே விரும்புறாங்க. இப்ப இதுவும் ஒரு முறைப்படுத்தி கடைசியா கிடைச்சாதானே அவங்க விரும்புவாங்க. இப்ப நம்ம எளிமையா சொல்லும் போது இது போய் சேருமா எல்லாருக்குமே? இல்ல, அதான் அவங்க ஏற்கனவே பல முயற்சிகள் பண்ணி அவங்க கொஞ்சம் பக்குவம் ஆயிடுறாங்க. பக்குவம் ஆகி இந்த கிளைமாக்ஸுக்கு ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிற நிலையில்தான் அந்த கிளைமாக்ஸை கொடுக்குறோம் அவங்களுக்கு. அதனால நம்ம எடுத்த எடுப்புல கிளைமாக்ஸ் தான் கொடுக்குறோம். அந்த கிளைமாக்ஸும் என்னன்னு சொல்லிச்சா, நம்ம புறப்பட்டோம் இல்லாம இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் நம்ம புறப்பட்டோம். பழையபடி இன்னோசன்ட் ஸ்டேட்டை தான் நம்ம வந்து அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறதும், அதே இன்னோசன்ஸ் அவங்க எங்கேருந்து புறப்பட்டு வந்தாங்களோ அதை தான் திருப்பியும் கொடுக்குறோம். இடையில அவங்க அந்த அறிவை பயன்படுத்தி என்னெல்லாமோ பண்ணினதை அந்த அறிவை நம்ம கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கிடுங்க, அறிவையும் அவங்ககிட்ட பிடிங்கி துற போடலை, அதை புற செயல்களுக்கெல்லாம் வச்சுக்கிடுங்க, நீங்கள் அகத்தில் பழையபடி நீங்கள் புறப்பட்ட இடத்துக்கே போயிருங்கன்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் டைரக்ஷன் தான் கொடுத்து அவங்கள இது கைட் பண்ணுறோம். அதனால அவங்க இதுல ஒன்றும் பெருசா பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க அந்த முடிவை ஏற்றுக்கிட்டதுக்கு அவங்க தயாரான நிலைக்கு வரணும். ஏன்னா அவங்க கிளைமாக்ஸுங்கிற பேர்ல ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது தான் காட்டி கொடுக்க போறோம், இல்லாத ஒன்றும் நம்ம காட்டி கொடுக்க போறது இல்லை. இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருந்தா நம்ம எல்லாருமே புறப்பட்டு வந்திருக்கிறோம், அதே இன்னோசன்ட் ஸ்டேட்டை தான் நம்ம காட்டி கொடுக்க போறோம் சொல்லிட்டு, அதையுமே என்னன்னு சொன்னா அங்கேயும் நம்ம முயற்சி பண்றதுக்கு ஒன்றும் இடம் கொடுக்கல. அது உங்களோட தான் இருக்கு, நீங்க அதை கண்டுகிடவே கூட வேண்டாம். நீங்க எப்போதும் செய்யற மாதிரி நீங்க வேலைகளில் மட்டும் உங்க வேலைகளை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி அதுதான் அவங்களை அட்வைஸ் பண்றோம். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் நம்ம சொல்றது வந்து ப்ராக்டிக்கலா இருக்கிறதுனால, ஆன்மீகங்கிற போர்வையில வர்றவங்களுக்கு தான் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் இல்லைங்கிற மாதிரி வருது. ஒரு சராசரியா வர்றவங்களுக்கு ஒரு சேஃப்டியா அமைதியா நிம்மதியா வாழ்றதுக்கு இதே கூட போதுங்கிற மாதிரி அப்படி எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால சொன்னா ஒன்றும் பிரச்சனையோட வரணும், இல்லைன்னு சொன்னா ஆன்மீகங்கள்ல அங்கே போய் தேடி தேடி அலைஞ்சு ஒன்றும் கிடைக்காம வரணும். ரெண்டு குவாலிட்டியில இருந்தோம்னா நம்ம சொல்றது அவங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கும். அப்போ அதை வச்சு அவங்க ப்ராக்டிக்கலாவே அவங்க பயன்படுவாங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே, நன்றி பத்மநாதன். ஜெயசுதா அங்க வந்திருக்காங்க, அவுட் ஆஃப் 3 பிரிஃபரன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஜெயசுதா, நீங்க ஐயாவோட பேசலாம், முடிஞ்சா நீங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கங்க. ஓகே, ஓகேங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா, வணக்கம். திருச்சியா? திருச்சியா, சரி. ஆமா, டினிட்டஸ் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கேன். எங்கம்மா? அந்த காதுல சவுண்ட் எக்ஸ்ட்ரா கேக்குதுன்னு சொல்லி உங்ககிட்ட பேசியிருக்கேன். சரி. இப்ப சரியாயிடுச்சியா? நல்லா இருக்கு. சரிம்மா, சரி. நம்ம புரிதல்ல சரியா போயிட்டு இருக்கியா? மைண்ட் அது பாட்டில ஃப்ளோவா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. சரி சரி. என்னோட டவுட்யா, ஒரு இயக்கம் வந்து இயங்கிட்டு இருக்கு, அதுதான் எல்லாருக்குள்ளயும் செயல்பட்டு இருக்குங்கறத நீங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்னு சொன்னீங்க. எக்ஸ்ட்ரா
ஃபீல்னு சொன்னீங்க இல்லையா, சரி, அதுக்கு லிபரேஷனுக்கு என்ன இதுவும் தொடர்பு இருக்கா இல்ல லிபரேஷனுக்கு அது தேவை இல்லையா? நம்ம லிபரேஷன் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, நீங்க அத ஃபீல் பண்ணாலும் சரி ஃபீல் பண்ணலனாலும் சரி அந்த சக்தி பத்தி எல்லாம் நமக்கு தேவையில்ல. இது அதெல்லாம் யோக மார்க்கத்தோட சேர்ந்தது, அதனால அது நமக்கு வேண்டியதே இல்லை. நீங்க வந்து லிபரேட்டடா இருக்கிறது உங்களை பொறுத்தளவு நல்லா இருக்கும், நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க அவ்வளவுதான். எதுவுமே ஒரு 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 குழந்தையா இருக்கிறதுங்கிற மாதிரி மனசளவுல நீங்க வந்து குழந்தையாவே இருக்கிறீங்க, எந்த சுமையும் சுமக்காதபடி எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சிடறீங்க அவ்வளவுதான். எனக்கு அதான் லிபரேஷனோட அதை சம்பந்தப்படுத்திட்டு நம்ம ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சேன். இல்ல வேண்டி இல்ல. இதுவே போதும், மைண்ட் ஃப்ளோவா போயிட்டு இருக்குதே நமக்கு அதுவே தெரியுது லிபரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது போதும். நன்றி மேடம் ஜெயசுதா. ஈவினிங் லேடிஸ் ஒன்லி ஸ்பெஷல் இருக்கு, நீங்க அதுல தனியா சேர்ந்து கலந்துக்கலாம். சரிங்க சார், வெல்கம் வெல்கம். வெங்கடேஷன் ஃப்ரம் நைஜீரியா அவங்க லைன்ல இருக்காங்க, அன்மியூட் பண்றேன். மதியழகன் சார் நீங்க வந்துருங்க லைனுக்கு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லமா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும். தொடர்ந்து எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க ஐயா, பட் கேள்வி எதுவும் கேக்குறது இல்ல. நீங்க பேசுறது எல்லாம் டிஸ்கஷன் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கேள்வி வந்துச்சுங்க ஐயா கிட்ட கேக்கணும்ட்டு. நம்ம எல்லாருமே காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரலயும் நம்மளுடைய பிசிக்கல் இன்ட்ராக்ஷன், அதாவது மைண்ட் லெவல்லையும் சரி பிசிக்கல் லெவல்லையும் நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இயற்கையோட இன்ட்ராக்ஷன் பண்றோம், பிளஸ் நம்ம சக மனிதர்கள் நம்ம கூட பழகினோட இன்ட்ராக்ஷன் பண்றோம். பட் இந்த இன்ட்ராக்ஷன்ல என்ன ஒரு டிஃபரன்ஸ், என்ன ஒரு உணர்றேன் அப்படின்னா, நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்ல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி ஒரு அவங்களுக்கும் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கு, ஒரு அம்மாவை பாக்குறாங்க அப்பாவை பாக்குறாங்க எல்லாரையும் ஒரு பிசிக்கல் ஃபார்ம் எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம அண்ணன் மாதிரி இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. நம்மளோட இன்ட்ராக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்னா, நம்ம பகுத்தறிவு வளர்ந்துருச்சு, வளர்ந்ததுனால என்ன பண்றோம், ஒவ்வொருத்தரையும் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இது பொருள், இது பொருள், இது இது வந்து மனிதன், இது வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்றோம். அது வந்து ஒரு ரியல் இன்ட்ராக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுங்கய்யா. ஏன்னா இதுக்கு அது அத்தன்டிக் இன்ட்ராக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அதுதான் வரும்போதுதான் இன்னோசென்டான ஒரு குழந்தை வந்து எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க பகுத்தறிவு வளராத வரலையும். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ஏன்னா இந்த இன்ட்ராக்ஷன்ல ஏதோ ஒரு இடல் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுங்கய்யா இன்ட்ராக்ஷன்ல. இப்போ குழந்தைகளுக்கு வந்து அறிவு வந்து ஓரளவு தான் வளர்ந்துருக்கும், அதனால வந்து புறத்தை பிரிச்சு பாக்குறதுலேயே கூட அம்மா எது அப்பா எது நம்மளுக்கு வேண்டியவங்க யாரு வேண்டாதவங்க யாருங்கிறதெல்லாம் கூட பிரிச்சு பாக்குறதுலேயே கூட கொஞ்சம் ஒரு ஒரு கேப் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது. அதனால அதுமே அறகுறையா பார்த்து தான் சில இதுகளை இது பண்ணோம். பிறகு அதை பொறுத்த அளவில் ஒரு இன்ஸ்டிங்க்ட் தான், அது வந்து அறிவுங்கிறத விட இன்ஸ்டிங்க்ட் தான் அங்கே அதை தன்னை ஆப்ரேட் பண்ணுறதுல இன்ஸ்டிங்க்ட் தான் அதிகமாக இருக்கும். பசி இருந்தால் அழணுங்கிற மாதிரி ஒரு இது வரும், ஏதாவது ஒரு ஒரு டிமாண்டை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வகையான எக்ஸ்பிரஷன் காட்டுறதுங்கிற மாதிரி இன்ஸ்டிங்க்ட் வழியாக தான் அது வெளிப்படுத்தும். அறிவுபூர்வமாக ஒன்றை கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிற இது இருக்காது. அதனால் அந்த அதனுடைய அறிவு வந்து தன்னுடைய இயக்கத்தை மெஷர் பண்றதுக்கு அதை பயன்படுத்தாது. தன்னுடைய இயக்கம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அதை எவால்வேட் பண்ணி பார்க்காது. அடுத்தவங்கள பாக்குறதுல தான் அம்மா யாரு அப்பா யாரு நமக்கு வேண்டியவங்க யாரு வேண்டாதவங்க யாருங்கிறத கூட கொஞ்சம் மினிமம் நாலேஜ் தான் இருக்கும். அந்த மினிமம் நாலேஜை பயன்படுத்தி தான் அடுத்தவங்கள கூட டிஸ்கிரிமினேட் பண்ணும். அதனால அதனுடைய பகுத்தறிவு வந்து குறைஞ்ச அளவுல இருக்கிறதுனால அந்த குறைஞ்ச அளவு பயன்படுத்தி குறைஞ்ச வேலையை தான் செய்யும் அது. அதனால அது என்னுடைய எல்லை அவ்வளவுதான், அது எல்லைக்குள்ள என்னால செயல்பட முடியுமா செயல்படும். இப்போ பெரியவங்க கொஞ்சம் அடல்ட் நம்ம வசதி வயதானவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, நாம எப்படி செயல்படணும், எந்த இடத்துல என்ன எமோஷனை காட்டணும், இது வரக்கூடிய எமோஷனா வரக்கூடாத எமோஷனான்னு சொல்லி நம்மளை நாமளே ரெகுலேட் பண்றது, நம்மளை நாமளே ஆர்கனைஸ் பண்றதுலயே நமக்கு நாமளே போராட ஆரம்பிச்சிடறோம். புறத்துக்குள்ளேயும் போராடுறோம் அகத்துலேயும் போராடுறோங்கிற மாதிரி ஆயிருது. குழந்தைகளுக்கு வந்து அகப்போராட்டம் இருக்காது. புறத்துல வந்து அதுவுமே கூட என்னன்னு சொன்னா, அதனுடைய அறிவுக்கு எந்த அளவுக்கு எல்லை இருக்கோ அந்த எல்லைக்குள்ளதான் அதுவும் இருக்கும். இன்ஸ்டிங்க்ட கொஞ்சம் அதிகமா பயன்படுத்தும், நாம அந்த அளவுக்கு இன்ஸ்டிங்க்ட பயன்படுத்துறது மாதிரி அந்த அளவுக்கு பண்றது இல்ல, அறிவை தான் அதிகமா நம்ம பயன்படுத்துறோம். அதான் குழந்தைக்கு நமக்குள்ள வித்தியாசம்.
நல்லதுங்கய்யா நல்லதுங்கய்யா. இப்ப இந்த இதா இருக்கும்போது இந்த இன்ஸ்டிங்க்ட், இந்த இன்ஸ்டிங்க்ட வந்து நம்மளும் நம்ம ஒரு பகுத்தறிவு வளர்ந்துருச்சு. இந்த பகுத்தறிவு வந்து ஆக்சுவலா ஐயா கிட்ட இதே கூட ஒரு இந்த நாலேஜ் நம்ம நம்ம வளர்த்திருக்க வந்திய அந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே பிராக்டிக்கல் ரியாலிட்டிக்கு அவசியமான ஒன்னாதான் இருக்குது. அதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே கிடையாது. இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், இந்த சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் நம்ம வந்து நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்து இருக்கும் ஏதோ ஒரு ஐடியலான இருக்கிற சமயத்துல இப்போ ஐயா கிட்ட ஒரு இப்போ ஒரு திடீர்னு பேசிட்டு ஒரு கேள்வி வந்துச்சுங்க. இப்ப என்னன்னா நம்ம உட்காந்து இருக்கோம், நம்ம வேலை செய்யும் போது நமக்கு இந்த திங்கிங் ப்ராசஸ் ஓடுறது இல்ல. நம்ம அதாவது நம்ம அட்டென்ஷனோட கவனமா ஒரு வேலை செய்யும் போது இந்த திங்கிங் ப்ராசஸ் ஓடுறது இல்ல. நம்ம ஐடியில உட்காந்து இருக்கும் போதோ ஏதோ ஒரு வேலை செய்யும் போதோ ஏதோ ஒரு 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 ஒருத்தர் வந்து நமக்குள்ள டிஸ்கஷன் பண்றாரு, பண்ணிக்கிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துச்சு இல்ல, இந்த மாதிரி போச்சு இல்ல, இந்த மாதிரி நடந்துச்சு இல்ல, இந்த மாதிரி நீ பண்ணலாமே, இந்த மாதிரி நீ பண்ணலாமே அப்படின்னு அறிவுரைகளும் சொல்றாரு. அவரும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் யாருங்கய்யா இவர் பேசிட்டு இருக்கோம்னு சொல்றோம். தாட்டுங்கிறதான் தாட்டு வந்து ஓடிட்டு தான் இருக்கும், ஏதாவது ஒன்றும் ஓடிட்டு தான் இருக்கும். அது தாட்டுங்கிறது ஒரு நபர் மாதிரி இருந்து பேசிட்டு இருக்கோம், தாட்டு தான். சரிங்க, அவருக்கு சரிங்க, அவருக்கு நம்ம அவர் மேல கவனம் செலுத்த வேண்டியதில்லை இல்லைங்கய்யா. வேண்டியதில்லை, வேண்டியதில்லை. நல்லதுங்கய்யா, நல்லதுங்க, ரொம்ப நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா, நல்லது. நன்றி வெங்கடேஷன். முத்து மகேஸ்வரி அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். என்ன சொன்னது சரியல்ல, நீங்க அவங்ககிட்ட கூட கேட்டு அவங்ககிட்ட என்ன சொன்னேங்கறது தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்களா செய்யாம தானா வர்றது எல்லாத்துக்கும் ஃப்ரீயா விட்டுருங்க, அவ்வளவுதான். அது ஒரு சொன்னாலே கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒண்ணு உங்களை மீறி நடக்குதோ ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த அந்த ஃப்ரீடத்திலேயே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் தன்னாலே சரியாயிடும். அதனால அத சுதந்திரமா விட்டுருங்க. முத்துமகேஸ்வரி உங்களை க்ளோஸ் இது மியூட் பண்ணல, ஜெயசுதா லைனுக்கு வந்திருக்காங்க, அவங்க பேசுவாங்க. நான் ஐயா கிட்ட கேட்டதுதான் ஆரம்பத்துல, ஐயா வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது சரியா புரிஞ்சுக்க முடியல, அந்த நேரம் அக்செப்ட் பண்றதா எப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சனோட போயிட்டு இருந்தது. நான் ஐயாவோட புக்கு ஒண்ணு சொன்னாங்க, இந்த பத்தி ஒரு புக்கு. நீங்க எதுக்கு, நான் ஜீவமணி சார்ட்ட என் நம்பர் குடுக்குறேன், வாங்கிக்கோங்க, நேர்ல ஓகேங்க. அது அது ஓகே, थैंक यू, थैंक यू. ஓகே பை. நன்றி ரெண்டு பேருக்கும், நன்றி, थैंक्स வெரி மச். எனக்கு கொஞ்சம் பேச நர்வஸா இருக்கு, பழக்கம்ல. சரி, நீங்க நேர்ல போன்ல பேசிடுங்கம்மா ஒருத்தர். ஆமா ஆமா, ஓகே ஓகே, நன்றி ஜெயசுதா. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா, பேச விரும்புறீங்களா? ஐயாவோட ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க. மதியழகன் அவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். ஐயா நீங்க பேசலாம், அட்மிட் பண்றேன். ஆ எஸ் மிஸ்டர் மதியழகன், பாலு பாலு சார், எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வாங்க, வணக்கம் ஐயா. என்னுடைய கேள்வி வந்து இந்த மன இயல்பு சம்பந்தமா வரும் நினைக்கிறேன். இதுக்கு நான் விளக்கம் சொல்லி கேள்வி கேட்கறேன். இந்த வெற்றி தோல்வி, சில சமயத்துல தோல்வி அடையும் போது நம்ம வெற்றி அடையறதுக்கு திரும்ப வாய்ப்பு வருது. இப்போ ஒரு பொருளை இழக்கும் போது, இழப்புன்னு வரும்போது ஒரு பொருளை இழந்துடுறோம், அதை திருப்பி மீட்டுறதுக்கு இன்னொரு சான்ஸ் வருது, இன்னொரு வாய்ப்பு வருது. ஆனால் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தவங்களை, முக்கியமானவங்கள இழக்கக்கூடாதவங்கள இழந்துட்டோம்னா அந்த அது வந்து திருப்பி பெற முடியாதுன்னு தெரியுது. அது வந்து ஒரு பெரிய இழப்பாக இருக்குது. ஏன்னா
திருப்பி நம்மளுக்கு கிடைக்காது. அது வந்து பெரிய ஒரு மனப்பயணம் வந்து ஏற்பட்டுது. இப்ப நீங்க சொல்ல விளக்கத்துல ஆன்மீக ஞான புரிதல் எனக்கு ஓரளவு உதவி செய்யுது, கண்டிப்பா உதவி செய்யுதுன்னு சொல்றேன். ஆனா என்ன சார்ந்தவங்களுக்கு அதுல வந்து குறிப்பா அதிகமா நெருக்கமா உள்ளவங்களுக்கு குடும்பத்தினருக்கு வந்து அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நான் இவங்களுக்கு எப்படி இத ஏன்னா என்னுடைய நெருக்கத்துல இருக்கிறதுனால என்னுடைய கடமையாவே நினைக்கிறேன் நான். இது நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சில பேருக்கு புரிய வைக்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து இந்த ஆன்மீக சம்பந்தமாவோ இல்ல கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் அறிவுல கொஞ்சம் விழிப்புணர்வு சம்பந்தமாகவும் இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியுது. ஆனா ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து இத நான் எப்படி எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இதுக்கு நீங்க ஏதாச்சும் விளக்கம் சொல்ல முடியுங்களா ஐயா? இல்ல, அதாவது இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் வந்து துயரமா இருக்கிறவர்கிட்ட போய் அந்த துயரத்துல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொன்னோம்னு சொன்னா அது அவர் மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுவாரு, ரசிச்சுக்கிட்டும் பாப்பாரு. நீங்க உங்க துயரத்தை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதுதான் துயரத்துல இருந்து விடுபடுறதுக்கு வழின்னு சொன்னா அவங்க நம்மளை வந்து தப்பா கூட புரிஞ்சுக்கிட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம உபதேசம் அப்படித்தான் இருக்கு. நீங்க கஷ்டப்படுறீங்களா, நல்லா கஷ்டப்படுங்க சொன்ன மாதிரி. நீங்க கஷ்டப்பட்டது போதாது, நல்லா கஷ்டப்படுங்க, பூரணமா கஷ்டப்பட்டீங்கன்னா அது வந்து வெளியே வந்துடலான்னு சொன்ன மாதிரி இருக்கு. அப்போ அவரை வந்து நம்ம வந்து விடுபடுறதுக்கு வழி சொல்றோமா, இன்னும் கஷ்டத்துல இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்றோமா, அந்த மாதிரி அப்படிதான் இருக்கு. அதுதான் நம்ம சொல்ற உபதேசத்தினுடைய சாராம்சத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அதுதான். நீங்க உங்களுக்குடைய நிலைய மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்கிறதுதான். சூழ்நிலையை ஏற்றுக்கிட சொல்லல, பிசிக்கல் வேர்ல்ட ஏற்றுக்கிட சொல்லல, சைக்கலாஜிக்கல் வேர்ல்ட மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து ஃப்ரீ ஆயிடுறோம். அப்போ நம்ம வரக்கூடியதான் வந்துருக்குன்னு எடுக்கும் பொழுது மனசு வந்து அதனால அதையே ரிலே பண்ணிட்டு இருக்கிறனால அது சுதந்திரமா இயங்கி சுதந்திரமா எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்கு அது சாத்தியமாயிருது. அதனால அவங்களுக்கு இப்போ புற இழப்புகள் எல்லாம் வந்து இன்னும் அவங்களுக்கும் வந்து மனதை ஏற்றுக்கணும்னு சொன்னா அவங்க புறத்தையும் அகத்தையும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறனாலதான் அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளத்துல இருப்பாங்க. முதல்ல புறத்துலயும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டணும். இப்போ ஒருத்தராக இழந்துட்டோம்னு சொன்னா அவரால் என்ன, அவர் இருந்தா என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், இல்லாதனால என்னென்னலாம் இழப்பு ஏற்பட்டிருக்கு, அப்ப அந்த இழப்பெல்லாம் நினைச்சு இது பண்ணாதபடி அந்த இழப்பை நம்ம எப்படி ஈடுகட்டலாம்னு சொல்லி புறத்துலயும் ஒரு ஐடியாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மனச மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதுங்கிற மாதிரி கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல முடியும். அதனால புறத்தையும் நம்ம அவங்ககிட்ட புறக்கணிக்க முடியாது. புறத்தையும் அவங்க 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 விட்டுட்டு போன பணியை வந்து எப்படி தொடர்றது, ஏன்னா அந்த அதனால நிறைய இழப்புகள் இருக்கு, அவங்க இல்லாம அந்த இது நடக்க முடியாதுங்கிறனால அது எப்படி ஈடுகட்டுறதுங்கிறதுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து மனசை ஃப்ரீயா வச்சுக்கிடுறதுக்கு ரெண்டையுமே சொன்னா தான் அவங்களுக்கு சரியா வரும். சராசரி மனிதரை பொறுத்த அளவுல புறத்தையும் பேசணும் அகத்தையும் பேசணும், பேசினா தான் சரியாகும். இந்த அடிப்படையில எனக்கு ஒரு நான் சரவணன்ட்ட கொஞ்சம் பர்சனலா பேசினா அவரு கொஞ்சம் ஐடியா கொடுத்ததுனால எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு. இதுல வந்து இப்ப சாதாரண மக்களுக்கு வந்து அவங்களுடைய மன இயல்பு வந்து விதின்னு சொல்றதா, அது வந்து அதுல இருந்து அவங்களுக்கு இப்ப எனக்கு இப்ப இந்த இதுல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்ப எனக்கு கிடைச்சது, இப்ப உங்களை நான் சந்திச்சுக்கிறேன். இது இந்த வாய்ப்பு வந்து வந்து விதி அடிப்படையில அமையுதுங்களா, இல்ல நான் வந்து மன இயல்பு அவங்க அவங்களை வந்து அவங்களுடைய மன இயல்பா மாத்திக்க சொல்லணுமா, எப்படி சொல்றது? இல்ல, இப்ப இந்த சூழ்நிலைகள் வந்து விதி எப்படி ஒரு நடக்குன்னு சொல்லலாம், பட் இருந்தாலும் அந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்றோங்கிறது நம்ம கையில தானே இருக்கு. இது வந்து நம்ம மாதிரி எல்லாருமே ஒரே டைப்லதான் சூழ்நிலை எதிர்கொள்றோம். அதனால எதிர்கொள்ற அம்சம் வந்து எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் இருக்கு. எல்லாருக்கும் விதி ஒண்ணு போல இருக்காது, ஆனா விதி இந்த இதுல எதிர்கொள்ற அம்சம் எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் இருக்கு. சூழ்நிலை எப்படி எதிர்கொள்றோங்கிறது எல்லாருமே ஒண்ணு போலதான் இருக்கிறோம். அதனால இப்ப அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்றதுங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கணும். ரெண்டாவது சொல்ல போனான்னு சொன்னா ஒரு இந்த மாதிரி பிரச்சனையான ஒரு இழப்புகளை சந்திக்கிறவங்களுக்கு தான் அந்த இன்னும் கொஞ்சம் டீப்பா அந்த இதை புரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பு அதிகமா இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க டோட்டலாவே மாறிடுவாங்க. ஒரு சாதாரண இழப்புகளுக்கு அப்படியெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி கிடையாது.
இதுக்கு கொஞ்சம் டீப் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. அதனால இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இன்னும் கொஞ்சம், ஏன்னா நம்ம யாருக்குமே இப்படி ஒரு கஷ்டத்தை நாமளா கொடுக்க முடியாது, இப்படி ஒரு சூழ்நிலையை நாமளா ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. ஆனா அவங்க இப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில நம்மளோட கன்சல்ட்டுக்கு வராங்க. அப்போ அந்த நேரத்துல அதை நம்ம அதை நல்ல முறையில கொடுத்துட்டோம்னு சொன்னா அவங்க லைஃபே கூட மாறிடும் அது. அதனால இது வெறுமனே புறச்சூழ்நிலை மட்டும் இல்லாதபடி அவங்க லைஃபே மாறிடும், அவங்க லிபரேஷன் ஆகுறதுக்கு ரொம்ப சுலபமான வாய்ப்பாயிடும். இந்த மாதிரி சமயத்துல வந்து கண்டிப்பாக அருமையா சொன்னீங்க. ஆமா, இந்த மாதிரி சமயத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது இல்லைங்களா? கரெக்ட். ஆமா, இயற்கையே கொடுத்த ஒரு வாய்ப்பு சொல்ல போனா, அந்த வாய்ப்பை வந்து நாமளா உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா அது சரியில்லை, அது சரியாகவும் இருக்காது. அது இயற்கையே அப்படி ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, அதை நல்ல முறையில பயன்படுத்திட்டான்னு சொன்னா அவங்க லைஃபே மாறிடும். ஆனா இது இந்த வாய்ப்புன்னு இதை போய் நான் அவங்கள்ட்ட நேரடியா சொல்ல முடியாது. நாகரிகமா இருக்குமோ அந்த வார்த்தைகளை உபயோகிச்சு அதை கம்யூனிகேட் பண்ணணும். ஏன்னா அந்த கேள்வி வந்து என்னை சார்ந்தவர்கள் இல்லாம வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்க சந்திச்சிருப்பாங்க, எல்லாருக்கும் அந்த கேள்வி வந்து ஒரு கேள்விக்கு உரியாவே இருந்திருக்குது. இது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பதிலுக்கு ரொம்ப நன்றி. சரியா, தேங்க்யூ வெரி மச் மதியழகன். நெக்ஸ்ட் மகேஸ்வரி அவர்கள் பேச விரும்புறாங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். மகேஸ்வரி நீங்க ஐயாட்ட பேசலாம். ஹலோ. ஆமா சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா மகேஸ்வரி துபாய்ல, துபாயில இருந்து பேசுறீங்களா? ஆமாங்கய்யா. வேற ஒரு மகேஸ்வரி வந்தாங்க, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி, ரைட். எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு. சரி, முதல் கேள்வி வந்து, நீங்க உடம்பு வந்து ஒரு 70% வந்து வாட்டர்னால ஆனதுன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப நம்ம நம்மளுக்கு வந்து எண்ணம் வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே வந்து நம்ம மனசுல வந்து ஓடுதுங்க. அப்ப நல்லது ஓடுனா பிரச்சனை இல்ல, இப்போ கெட்ட விஷயங்கள் ஓடும் போது அப்ப அந்த வாட்டர் தெரப்பிக்கு வந்து இப்ப நம்ம நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்தா அது கெமிக்கல் சேஞ்சஸ் உண்டாகும்னு சொல்றீங்க. அப்ப இப்ப நம்ம மனசுல வந்து நெகட்டிவ் எண்ணம் வரும்போது அது நம்மளை பாதிக்குங்களா? நம்மள அறியாமதான் வருது, நம்ம அதை எடுத்தா அது நம்மளை பாதிக்குமா, இல்ல அது வந்தா அது அந்த போக்குலயே விட்டுறணுமா? இல்லை, எதுவாக இருந்தாலுமா திருப்பி திருப்பி நீங்கள் பண்ணும் பொழுது தான் அதுக்கு பலம் அதிகமாகும். வந்துட்டு ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் போனான்னு சொன்னால் அது ஒரு ஒரு மேட்டரே கிடையாது, எதுவுமே பாதிக்கா, நல்லதும் பாதிக்காது கெட்டதும் பாதிக்காது. இப்போ நம்ம லிபரேஷன் எடுத்து சொல்லும் பொழுது நீங்கள் ஃப்ரீயாக இருங்கன்னு தான் சொல்கிறோம். எதையுமே எடுக்காதுங்க, நல்லதையும் எடுக்காதுங்க கெட்டதையும் எடுக்காதுங்க, எடுத்ததெல்லாம் அப்படியே விட்டுகிட்டே இருங்கன்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து ஒரு தெரப்பிங்கிற மாதிரி, தெரப்பிங்கிற மதத்தில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி சொல்கிறது. அந்த நம்ம பாடியே வந்து ஒரு வாட்டர் பேஸ்டாக இருக்குது. அப்போ உங்களுடைய நீங்கள் என்ன எண்ணத்தில் இருக்கீங்களோ அந்த எண்ணம் வந்து அந்த வாட்டர் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு ஒரு வகையான ஒரு கெமிக்கல் சேஞ்சை ஃபார்ம் பண்ணுது. அதனால உங்கள் பாடி வந்து நோயை கொண்டு வருது அல்லது குணத்தை கொண்டு வருதுங்கிற மாதிரி நம்ம வேற ஒரு வகையான அணுகுமுறைக்கு போகிறோம். நீங்கள் லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டு தான் கரெக்டு. இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பேசிஸில் வரும்பொழுது வேற மாதிரி நீங்கள் உங்களை நல்ல எண்ணங்களையே வச்சுக்கிட்டே இருக்கிறது அல்லது மோசமான எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கிடுறதுங்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் தான் வரக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே வந்து அது ஃப்ரீயாக விடுறதுனாலே ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விட்டுட்டீங்கன்னா லிபரேஷன் ஆயிரும் அங்கே வந்து இந்த. ஆனால் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படி கிடையாது. ட்ரீட்மெண்ட்டுங்கும் போது சில எண்ணங்களை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ஏதோ ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரு ஒரு தெரப்பி மாதிரி பயன்படும். தெரப்பி மாதிரி பயன்படுத்துறதுக்கு உள்ள பேஸ் வேற, லிபரேஷன்ங்கிற அம்சத்தில் செயல்படுறதுங்கிறது வேறு. இப்போ நீங்கள் இப்போ நான் நீங்கள் வந்து இந்த யோக சீச்சைங்கிற நூலில் எழுதுனது சொல்லிகிட்டு இருக்கீங்க, அதில் யோக சீச்சையில் தான் இந்த மாதிரி அது ஒரு தெரப்பி மாதிரி உள்ளது அது. அதனால் அது வேற கான்செப்ட். அது கான்செப்டே அந்த கான்செப்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்கய்யா. அடுத்த கேள்வி என்னன்னா எதிர்பார்ப்பு பார்த்தீங்க, யாரு எதிர்பார்ப்பா இல்லை பர்ஃபெக்ஷனான்னு எனக்கு தெரியல. இப்போ என்னோட மக வந்து இப்போ ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போது அது தப்பு பண்ணும் போது அது செய்யாதன்னு சொல்லும் போது அவளுக்கு வந்து அம்மா எது செஞ்சாலும் நீ வந்து தப்பு சொல்லிட்டே இருக்க அப்படின்றா. அவளை நான் சொல்லாம இருந்தேன்னா நான் அந்த வேலையை வந்து நான் செய்ய வேண்டியதா இருக்கு. சோ நான் சொன்னாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு.
சொல்லாம இருந்தாலும் எனக்கு அந்த ஃபீல் வருது. அதுக்கு என்ன பண்றது, இது எதிர்பார்ப்பா இல்ல பெர்ஃபெக்ஷனான்னு எனக்கு தெரியல. ஆனா மனசு அப்ப எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது தெரியல. இல்ல எப்படினாலுமே நம்ம கண் முன்னால அவங்க தப்பு பண்ணும் பொழுது நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லித்தானே ஆகணும். அவங்களை கரெக்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே. கரெக்ட் பண்ண வேண்டியதும் கடமை தான், என்கரேஜ் பண்ண வேண்டியதும் நம்ம கடமை தான். ஏன்னா அது நம்ம கடமை. பட் இருந்தாலும் அத அவங்க நம்ம சொல்றத வந்து உதவிகரமா எடுத்துக்கிடணும். அதை வந்து குற்றஞ்சாட்டா எடுத்துக்கூடாது. அவங்க நம்ம தாக்குதல் நடத்துறோங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு ஏற்படாது. நீங்க அவங்களுக்கு உதவி பண்றோங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு வர்ற மாதிரி உங்களுடைய அணுகுமுறையை வச்சுக்கிடுங்க. அது நீங்க தான் கண்டுபிடிச்சிக்கிடணும். ஏன்னா நீங்க சொல்றத வந்து உதவிகரமாகவும் எடுத்துக்கிடலாம், நீங்க சொல்றத அட்டாக்காகவும் எடுத்துக்கிடலாம். அட்டாக்காக எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க அதுல இருந்து ரெசிஸ்ட் பண்றக்கூடிய மனப்பான்மை தான் வரும். நீங்க கொடுக்கறது வந்து உதவிகரமா எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அதை பயன்படுத்தி அவங்க டெவலப் பண்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதனால ஒரே விஷயம் அவங்க எடுத்துக்கிறது பொறுத்து தானே ஐயா. நான் சொன்னா அவங்க அதை நான் ஒரு அட்டாக்காக தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு அட்வைஸ் எப்பவுமே நீ இதாமா சொல்ற அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. இல்ல எடுத்துக்கிறத வச்சுதான் நீங்க எப்படி சொல்றீங்கிறத முடிவுக்கு வரணும். ஏன்னா நீங்க வந்து அவங்க அத உதவியா எடுத்துக்கிடுறாங்களா அல்லது அட்டாக் மாதிரி எடுத்துக்கிடுறாங்களான்னு சொன்னா அப்ப நீங்க உங்களை தான் புரிஞ்சுக்கிடணும். நீங்க அட்டாக் மாதிரி சொல்லியிருக்கீங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அப்ப எப்படி சொன்னா அவங்க உதவிகரமா எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சரி பண்றத விட உங்களை சரி பண்றதுக்கு பாருங்க. எப்படி சொல்லணுங்கிறத வந்து அந்த உங்களுடைய அணுகுமுறையை மாத்திக்கிடுங்க. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவங்க எடுக்கிறத வச்சு நீங்க சரியா சொல்றீங்களா தப்பா சொல்றீங்கிற முடிவுக்கு வாங்க. அதான் நீங்க இப்ப அவங்களதான் மாத்தணும், அதான் நோக்கம். பட் இருந்தாலும் இப்போ நீங்க வந்து அதை சொல்ற விதமா சொன்னா தான் சரியா வருங்கிறனால இப்போதைக்கு நீங்க உங்களதான் மாத்திக்கிட வேண்டியிருக்கு. நன்றி மகேஸ்வரி அம்மா. ஐயா ஒரு கேள்வி இப்போ இங்க சாட்ல வந்திருக்கு, அது ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்றேன். சாட்ல வந்த கூட நம்ம அடுத்ததுல பாத்துக்கலாம். நம்ம யாரும் பெண்டிங்ல யாரும் கையை வைத்தாம இருக்கிறாங்கல்ல. ஆமாயா, இல்ல இது சாட்ல உள்ளது நம்ம நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. சோ இப்போ அனைவரின் சார்பாக ஐயாவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம்.